வணக்கம் டான்ஸ் செய்திகள். யாழ்ப்பாணம் உரும்பராய் சந்திப் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இராணுவத்தினர் பலர் காயமடைந்துள்ளனர். யாழ்ப்பாணம் உரும்பராய் சந்திப் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்து சம்பவத்தில் இராணுவத்தினர் 15 பேர் வரையில் காயமடைந்துள்ளதாக தெரியவந்துள்ளது. மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வாகனமும் இராணுவத்தினரை ஏற்றிச் சென்ற கண்டர் வாகனமும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளனர். விபத்தில் காயமடைந்து இராணுவத்தினர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அரசிலிருந்து வெளியேற நினைப்பவர்களுக்காக கதவுகள் திறந்துள்ளன என பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். அரசு முன்னெடுக்கும் வேலை திட்டங்களை அரசுக்குள் இருந்து விமர்சிக்கும் நபர்கள் அரசில் இருந்து வெளியேறி தமது செயல்பாடுகளை முன்னெடுக்க முடியும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்சே ஆளும் கட்சி உறுப்பினர்களிடம் தெரிவித்துள்ளார். அரசிலிருந்து வெளியேற நினைப்பவர்களுக்காக கதவுகள் திறந்துள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாக எடுக்கும் தீர்மானங்கள் சகலரையும் சார்ந்ததாகும். அரசுக்குள் இருந்து கொண்டு அரசை விமர்சிப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமல்ல. அரசை விமர்சிக்கும் ஜனநாயக உரிமை சகலருக்கும் இருக்கின்றது. எனினும் ஆட்சியாளர்கள் அல்லது ஆளும் கட்சிக்குள் உள்ள அமைச்சர்கள் உறுப்பினர்கள் அரசை மோசமாக விமர்சித்து நெருக்கடிகளை ஏற்படுத்துவதானது ஆட்சியை கொண்டு செல்ல கடினமானதாக அமையும். அரசில் இருந்து வெளியேற நினைப்பவர்களுக்காக கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும். அவர்கள் வெளியில் சென்று தமது விமர்சன கருத்துக்களை முன்வைக்க முடியும் என தெரிவித்துள்ளார். வாக்காளர் பெயர் பட்டியலில் 4 மாதங்களுக்கு ஒருமுறை இணைப்புகளை சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. வருடாந்தம் புதுப்பிக்கப்படும் வாக்காளர் பெயர் பட்டியலில் 4 மாதங்களுக்கு ஒருமுறை இணைப்புகளை சேர்ப்பதற்காக சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அண்மையில் நாடாளுமன்றில் முன்வைக்கப்பட்ட வாக்காளர் பெயர் பட்டியல் திருத்த சட்ட மூலத்தின் ஊடாக இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் சட்டத்தரணி நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். வருடாந்த வாக்காளர் பெயர் பட்டியலை தயாரிக்கும் இறுதி தேதிக்கு பின்னர் 18 வயதை பூர்த்தி செய்யும் இளைஞர் யுவதிகளை அந்த பட்டியலில் உள்ளிருப்பதில் சிக்கல் நிலைமை காணப்படுவதால் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி புதிய திருத்தத்தின் ஊடாக பிரதான வாக்காளர் பெயர் பட்டியல் தயாரித்த பின்னர் 18 வயதினை பூர்த்தி செய்தவர்களும் குறித்த பட்டியலில் உள்ளிருக்கப்படுவதனால் அவர்களுக்கும் வாக்குகளை அளிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைப்பதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை கல்வி வலய பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. திருகோணமலை கல்வி வலயத்திற்குட்பட்டு அனைத்து பாடசாலைகளுக்கும் உடன் அமலாகும் வகையில் விடுமுறை வழங்குமாறு கிழக்கு மாகாண ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநரின் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. திருகோணமலை கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளின் கல்வி நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கும் திகதி குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் கிழக்கு மாகாண ஆளுநரின் ஊடகப்பிரிவு குறிப்பிட்டுள்ளது. கோவிட் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கத்திடம் வேலை திட்டம் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். மீண்டும் அதிகரித்து வரும் கோவிட் தொற்று நோய் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கத்திடம் வேலை திட்டம் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். தொற்று நோயை கட்டுப்படுத்தும் பொறுப்பிலிருந்து அரசாங்கம் விலகியுள்ளது எனவும் அதுபற்றி பேசக்கூட அரசாங்கம் தொடர்ந்து முன்வருவதில்லை எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இதன் காரணமாக மக்கள் அரசாங்கத்தின் மீது எதிர்பார்ப்பை வைக்காது தாமே தமது பாதுகாப்பை தேடிக்கொள்ளும் நிலைமை ஏற்பட்டுள்ளது எனவும் பொன்சேகா கூறியுள்ளார். தடுப்பூசி செலுத்துவது குறித்து அரசாங்கம் பொறுப்புடன் செயல்படுவதை காண முடியவில்லை. தடுப்பூசி மூலம் தமது உயிரை பாதுகாத்துக் கொள்ள காத்திருந்த மக்களின் எதிர்பார்ப்பு சிதைந்து போயுள்ளது. ஆக்ஸ்போர்ட் அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசி மருந்தை வழங்க இந்தியா இலங்கையுடன் உடன்படிக்கை செய்திருந்தால் அந்த தடுப்பூசியை வழங்க இந்தியா கடமைப்பட்டுள்ளது எனவும் பொன்சேகா தெரிவித்துள்ளார். மே தின கூட்டங்களை அரசாங்கம் கோவிட் போர்வையில் நிறுத்த முயற்சிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். தொழிலாளர் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பதற்கான மே தின கூட்டங்களை அரசாங்கம் கோவிட் போர்வையில் நிறுத்த முயற்சிப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும்போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசாங்கம் சுகாதார சட்டத்திட்டங்களை மீறி நுவரெலியா வசந்தகால களியாட்டத்தை நடத்தியது. அவற்றுக்கு எந்த கோவிட்டும் இல்லை. மேதினத்தில் அரசாங்கத்திற்கு எதிராக ஏற்படும் பல்வேறு எதிர்ப்புகளை தடுக்கும் நோக்கில் அரசாங்கம் மேதின கூட்டங்களை நிறுத்த நடவடிக்கை எடுத்துள்ளது. புத்தாண்டு காலத்தில் அரசாங்கம் நுவரெலியாவில் வசந்தகால களியாட்டங்களை நடத்தியது. அப்போது கோவிட் வைரஸ் பரவலை சாதாரணமாக எடுத்துக்கொண்டது.
எனினும் கோவிட் நோயாளிகள் அதிகரிப்பார்கள் என கூறி அரசாங்கம் மேதன கூட்டங்களை நிறுத்தியுள்ளது. உதயகம்மன் பில விமல் வீரவன்ச போன்றவர்கள் தனியாக மேதன கூட்டங்களை நடத்தினால் என்ன கூறப்போகின்றார்களோ என்று அரசாங்கம் பயந்தது. அது மாத்திரமல்ல, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தனியாக மேதன கூட்டத்தை நடத்தினால் பொதுஜன பெரமரவின் பலம் குறைந்து போகும். இதன் அச்சம் காரணமாகவே அரசாங்கம் மேதன கூட்டங்களை நிறுத்தியுள்ளது. எவ்வாறாயினும் மக்களை சுரண்டி சாப்பிட்டு பொய்யால் ஓடும் அரசாங்கம் 2023 ஆண்டு முடிவிற்கு வந்துவிடும் கட்டாயம் அரசாங்கம் தவிழும். மக்களுக்கு இந்த அரசாங்கம் மீது கசப்புணர்வு ஏற்பட்டுள்ளது என ஹுருணிகா பிரேமச்சந்திர குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,579 அதிகரித்துள்ளது. மேலும் 793 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிக்கை சுகாதார மேம்பாட்டு பணியகம் வெளியிட்டுள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்து வைத்தியசாலை மற்றும் மத்திய நிலையங்களிலிருந்து மேலும் 156 பேர் வீடு திரும்பியுள்ள நிலையில் தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 94,311 அதிகரித்துள்ளது. குணமடைந்தவர்களை தவிர்த்து 6,428 தொற்றாளர்கள் வைத்தியசாலைகள் மற்றும் கொரோனா சிகிச்சை மையங்களில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேவேளை நாட்டில் கொரோனா தொற்று காரணமாக மேலும் இருவர் உயிரிழந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 644 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் தனிமைப்படுத்தலில் இருந்த பெண் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சியில் தனிமைப்படுத்தலில் இருந்த 47 வயது பெண் உயிரிழந்துள்ளார். அந்த பெண்ணின் மரணம் தொடர்பில் பரிசோதனைகளுக்காக மாதிரிகள் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. எனினும் அந்த பெண்ணுக்கு தொற்று உறுதிப்படுத்தப்படவில்லை என வைத்தியசாலை தகவல்கள் தெரிவித்துள்ளன. ஒமானிலிருந்து நாடு திரும்பிய நிலையில் குறித்த பெண் இரணைமடு விமானப்படை தனிமைப்படுத்தல் நிலையத்தில் கண்காணிக்கப்பட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் குறித்த பெண்ணுக்கு ஏற்பட்ட திடீர் நோய் காரணமாக கிளிநொச்சி வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அவர் உயிரிழந்தார். பாணாந்துறை பகுதியைச் சேர்ந்த 47 வயதுடைய எம் சசட் எம் எச் பாத்துமா சியானா என்பவரே உயிரிழந்தவர் ஆவார். திருகோணமலையில் ரொட்டவோ பகுதியில் ஹெரோயின் போதைப்பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை மொரவெவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரொட்டவெவ பகுதியில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் அதே பகுதியைச் சேர்ந்த கஞ்சா நஸ்லிம் என்று அழைக்கப்படும் 38 வயதுடைய ஜுனைதீன் சரோக் என போலீசார் தெரிவித்துள்ளனர். ஹொரவபுத்தானி கோமரங்கடவில் மொரவெவ புல்மொட்டை போன்ற பகுதிகளுக்கு ஹெரோயின் போதைப் பொருட்களை விற்பனை செய்து வருவதாக வேளாண் போதைப் பொருள் மற்றும் மோசடி தடுப்பு பிரிவினருக்கு வழங்கப்பட்ட தகவலை அடுத்து குறித்த சந்தேக நபரின் கடையை சோதனையிட்டபொழுது அவரிடமிருந்து 40 கிராம் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சந்தேக நபரை மொரவெவ போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளதாகவும் திருகோணமலை நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் மொரவெவ போலீசார் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் பொன்னாலையில் குடும்பம் ஒன்றின் தகர கொட்டகை தீயிலிருந்து நாசமாகியுள்ளது. யாழ்ப்பாணம் பொன்னாலை மேற்கில் 4 பேரை உள்ளடக்கிய குடும்பம் ஒன்று வசித்த தகர கொட்டகையொன்று தீயிலிருந்து சாம்பலாகியுள்ளது. இதில் பெருமதி மிக்க ஆவணங்களும் ஒரு தொகை பணமும் எரிந்து அழிந்துள்ளன. சுவாமி படத்திற்கு ஏற்றிய விளக்கு திரியை எலி இழுத்து சென்றதாலேயே இவ்வனர்த்தம் ஏற்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ நேரம் குடும்பத் தலைவி சுவாமி படத்திற்கு விளக்கேற்றிவிட்டு வெளியே வேலைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது வீடு தீப்பற்றி எரிந்துள்ளது. உடனடியாக அங்கு ஒன்று கூடிய அயலவர்களும் குடும்பத்தினரும் தண்ணீர் ஊற்றி தீயை அணைக்க முற்பட்ட போதிலும் கொட்டகை வீடு முற்றாக எரிந்து அழிந்துள்ளது. தீயில் வீட்டினுள் இருந்த காணியுறுதி, பிறப்பு அத்தாட்சி பத்திரங்கள், மோட்டார் சைக்கிள் ஆவணங்கள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் எரிந்து அழிந்துள்ளன. குறித்த குடும்பஸ்தர் பொன்னாலை ஸ்ரீகண்ணன் கடைத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் பொருளாளராக இருந்தமையால் தொழிலாளர்களுக்கு இடையே சுழற்சி முறையில் கடன் வழங்குவதற்கான லட்சக்கணக்கான ரூபாய் பணமும் இவரிடம் இருந்துள்ளன. அப்பணமும் மற்றும் சங்க ஆவணங்களும் தீயில் எரிந்து அழிந்தன. சம்பவ இடத்திற்கு வந்த கிராம சேவையாளர் மற்றும் வட்டுக்கோட்டை போலீசார் சேத விவரங்களை பார்வையிட்டனர். சம்பவம் தொடர்பாக வட்டுக்கோட்டை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஊடகவியலாளர் அமரர் சேனர் ரூபனுக்கு பொன்னாலையில் நினைவேந்தல் இடம்பெற்றது. ஊடகவியலாளர் அமரர் சேனா ரூபனின் 11வது நினைவேந்தல் நிகழ்வு யாழ் பொன்னாலை வெண்கரம் படிப்பகத்தில் பண்டிதர் மானானான கடம்பேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது.
இந்த நிகழ்வின் போது ரூபனின் திருவுருவப் படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு நினைவு சுடர் ஏற்றப்பட்டு மலரஞ்சலி இடம்பெற்றது. தொடர்ந்து நினைவுரைகள் இடம்பெற்றன. ஊடகப் பணியாளரும் சமூக செயற்பாட்டாளருமான நானா பொன்ராசா, பண்டிதர் மானா நானா கடம்பேஸ்வரன், வெண்கரம் செயலாளர் ஆசிரிய ஆலோசகர் திருமதி சூனா சண்முகேந்திரன் மற்றும் பொன்னாலை ஸ்ரீகண்ணன், சனசமூக நிலைய தலைவர் சேனா ரதீஸ்வரன் உள்ளிட்டோர் நினைவுரைகளை ஆற்றினர். COVID-19 சுகாதார விதிமுறைகளுக்கு அமைவாக குறிப்பிட்ட சில மாணவர்கள் மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான சமூக செயற்பாட்டாளர்களுடன் இந்த நினைவேந்தல் நடைபெற்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணை பகுதியில் வயோதிபர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணை பகுதியில் வயோதிபர் ஒருவர் திடீரென மயங்கி விழுந்த நிலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இச்சம்பவம் நேற்று மாலை வரணை நாவற்காடு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவருக்கு குருதி அழுத்தம், மாரடைப்பு போன்ற நோய்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. நாவற்காடு வரணியைச் சேர்ந்த 77 வயதுடைய நீலன் சினவன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவருக்கு கடந்த 2019 ஆண்டு கால பகுதியில் அதிர்ஷ்ட லாப சீட்டளிப்பில் சுமார் 6 கோடி ரூபாய் அதிர்ஷ்டம் கிடைத்திருந்தது. இவர் அன்னமார் ஆலயம் ஒன்றின் பூசகராகவும் இருந்துள்ளார். குறித்த ஆலய புனரமைப்புக்காக சுமார் 1 கோடி ரூபாய் வரையான நிதியினை வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து நேர்லையுடன் இணைந்திருப்போம். இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஸ்தாபகரும் தமிழரசுக் கட்சியின் முன்னாள் தலைவருமான தந்தை செல்வாய் 44வது நினைவு தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஸ்தாபகரும் தமிழரசுக் கட்சியின் முன்னாள் தலைவருமான தந்தை செல்வாவின் 44வது நினைவு தின நிகழ்வுகள் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றது. யாழ் தந்தை செல்வா நினைவு சதுக்கத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா தலைமையில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போது தந்தை செல்வாவின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து நினைவு தூவிக்கு மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன், வடக்கு மாகாண சபை அவைத்தலைவர் சி வி கே சிவஞானம், யாழ் மாநகர முதல்வர் வி மணிவண்ணன், யாழ் மறை மாவட்ட குரு முதல்வர் ஜெபரட்னம் அடிகளார், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், சிவில் சமூகத்தினர், கட்சி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். Thank you.
செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.